விஷன் கேர் நம்பகமான பார்வை எங்க பார்த்தாலும் இப்ப விஷன் கேர். வணக்கம், நான் உங்கள் அர்ஜிமதன். பால்மாவின் விலை குறைக்கப்பட்டிருக்கிறது. இறக்குமதி செய்யப்படும் ஒரு கிலோகிராம் பால்மாவின் விலை 200 ரூபாயால் குறைக்கப்பட இருக்கிறது. வர்த்தக அமைச்சர் நலின் பெர்னாண்டோ இதனை தெரிவித்திருக்கிறார். இதற்கேமே எதிர்வரும் 15ஆம் தேதி முதல் இந்த விலை குறைப்பு அமலாகும் என வர்த்தக அமைச்சர் குறிப்பிட்டிருக்கிறார். இதேவேளை சீமந்து விலை அடுத்த வாரம் குறைக்கப்பட உள்ளதாக தகவல்கள் வெளியாகின்றன. தற்போது சந்தையில் சீமந்து மூடை ஒன்று 2750 ரூபாவுக்கு விற்பனை செய்யப்படுகிறது. எவ்வாறாக இருந்தாலும் அடுத்த வாரம் சீமந்து மூடை ஒன்றின் விலையை குறிப்பிடத்தக்க அளவில் குறைக்க எதிர்பார்ப்பதாக சீமந்து உற்பத்தியாளர்கள் தெரிவித்துள்ளனர். இதேவேளை வீட்டுக் கடன் மட்டுப்படுத்தப்பட்டுள்ளதால் சீமந்துக்கான கேள்வி தற்போது 50 விதத்தால் குறைவடைந்துள்ளதாக சீமந்து உற்பத்தியாளர்கள் குறிப்பிடுகின்றனர். இதன் காரணமாக நாட்டின் முன்னணி சீமந்து உற்பத்தி நிறுவனம் ஒன்று தமது 4 தொழிற்சாலைகளில் 3 மூடியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. வீட்டில் தனிமையில் இருந்த யுவதி மர்மமான முறையில் மரணமாகியிருக்கிறார். வீடொன்றில் தனியாக இருந்த 25 வயதுடைய திருமணமான யுவதி ஒருவர் மர்மமான முறையில் உயிரிழந்துள்ளதாக இங்கிரிய காவல்துறையினர் தெரிவிக்கின்றனர். இங்கிரிய போதினாகல யகலவத்த பகுதியைச் சேர்ந்த யுவதி ஒருவரை இவ்வாறு உயிரிழந்திருக்கிறார். இவருக்கு கடந்த சில மாதங்களுக்கு முன்பு திருமணம் நடந்ததாக காவல்துறையினர் தெரிவிக்கின்றனர். உயிரிழந்த பெண்ணின் கணவன் பணி முடிந்து வீட்டுக்கு சென்றபோது சமையலறையில் மனைவி மயங்க நிலையில் கிடப்பதைக் கண்டு உடனடியாக இங்கிரிய பிரதேச வைத்தியசாலைக்கு கொண்டு சென்ற போதிலும் அவர் ஏற்கனவே உயிரிழந்துள்ளதாக வைத்தியர்கள் அறிவித்தனர். யுவதி விழுந்து கிடந்த சமையல் அறைக்கு அருகாமையில் உள்ள அறையொன்றில் சுவரில் இருந்து மின் குதை ஒன்று கலன்று காணப்பட்டதாக காவல்துறையினர் தெரிவிக்கின்றனர். கடும் மழையின் போது மின்னல் தாக்கி குறித்த யுவதி உயிரிழந்திருக்கலாம் என சந்தேகப்படுவதாக காவல்துறை அதிகாரி ஒருவர் தெரிவித்திருக்கிறார். காணாமல் போயிருந்த 2 ஆண்கள் சடலமாக மீட்கப்பட்டிருக்கிறார்கள். மினிமாங்குட வாரியப்புல பகுதியில் 2 ஆண்களின் சடலம் இன்று கண்டெடுக்கப்பட்டிருக்கின்றன. வாரியப்புல பிரதேசத்தில் வயல் ஒன்றுக்கு அருகில் அமைந்துள்ள நீர் நிரம்பிய புதைகுழி ஒன்றிலிருந்து இந்த சடலங்கள் கண்டெடுக்கப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவிக்கின்றனர். குறித்த நபர்கள் 24 மற்றும் 34 வயதுடன் தெரிய வந்திருக்கிறது. குறித்த இருவரும் நேற்று முன்தினம் முதல் காணாமல் போயிருந்த இருவர் என பிரதேச மக்கள் தெரிவிக்கின்றனர். சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை வாரிய பல காவல்துறையினர் மேற்கொண்டு வருகிறார்கள். இவைதான் அவர்கள் எடுத்து வந்த சில முக்கியமான செய்திகள். தொடர்பாக மேலதிகமாக அறிந்து கொள்ள சூரியன் வானொலி கழகங்கள் உங்கள் சமூக வலைதளங்களை பின்தொடருங்கள். வணக்கம்.